நந்திவரத்துல பொண்ணுங்களுக்கு பிரச்சனையும் கொடுமையும் சூழ்ந்து இருக்க, மக்களுக்கு அது தெரியறதுக்கு முன்னாடி நாம் அதை அழிச்சே ஆகணும். இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சா இந்த நாடே நந்திவரம் பக்கம்தான் திரும்பி பார்க்கும். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம் சார். அவ வாழ்க்கை அவ புருஷனால நாசமா போயிடுச்சு. என் புருஷன் கால் போனதுக்கு காரணம் கூட என் தங்கச்சி புருஷன் தான். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவா ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறா. உங்களா எதுக்கு அவங்கள அப்படி அடிக்கிறீங்க? அடிக்கிறது இல்ல, சாவ் அடிச்சிருக்கணும். நீங்க இப்படி அடிக்க ஆரம்பிச்சா நிறைய பேர் அடிக்க வேண்டி இருக்கும். இப்ப எல்லாருமே இப்படிதாங்க இருக்காங்க. நீங்க இவ்ளோ சாஃப்டா இருக்கீங்க, இப்படி எல்லாம் இருந்தா வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி புக்க படிக்கலாமா? ஏதாவது நல்ல புக்க படிக்கலாம்ல? சும்மா போர் அடிக்குதுன்னு படிக்கிறேங்க, வேற எதுவும் இல்ல. இது எப்படி நடந்துச்சு? ஒரு நாள் காலேஜ்ல இருந்து அழுதுகிட்டே வந்தா, அப்படியே ரூமுக்குள்ள போய் கதவையும் சாத்திக்கிட்டா. நாங்க கதவு தட்டியும் திறக்கல, டோரை உடைச்சு பார்க்கும் போது தூக்குல தொங்கிட்டு இருந்தா. அம்மா, அம்ரிதாவோட ரூம நான் இப்ப பாக்கலம்மா. எப்படி போகுது காலேஜ் லைஃப்? நல்லா போகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லாதான் இருக்காங்க. எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, ஃப்ரீயா இருக்கிறப்போ. இல்லை, முடியாது. ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காலேஜ் மீட் அம்ரிதா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. எப்படி, என்னன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் சொன்னேன், பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லவே இல்லை. நந்திவரத்துக்கு புது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்திருக்கா. நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி கவனிக்க சொல்லு. ஒருவேளை எனக்காக வந்திருந்தா நானே அவளை போய் பார்க்கறேன். I love you Vijay. நீ ஃப்ராங்கா இருக்கிறது பிடிச்சிருக்கு. உன் லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி என் லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உன்னை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம்.